ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்துக்கு தலைமை ஏற்றுக் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் காவல்துறை அவர்களுக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்காக வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று காலையில் ஒரு பையன் வந்தான், அண்ணன் ஃபோன் பண்ணி மீட்டிங் வர சொல்லியிருந்தார். அதுக்காக பசங்களை கூப்பிட்டு கேட்டு வைக்கணும்னு வேலை செய்ய பசங்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் சென்னைக்கு போகலான்னு. ஒரு பையன் வந்தான், ஏன்னா எனக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்குண்ணா. என்ன ஹால் டிக்கெட் வந்திருக்கு? கேங்மேனுக்கு. சரி போயிட்டு வாப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. கம்பம் எனக்கு தெரியாதுண்ணா. எந்த கம்பம்னு எனக்கு தெரியாதுண்ணா. எப்படிண்ணா? அதுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, எல்லை கோகுல், இந்த கம்பம் ஏற்றுறதுக்கு ட்ரைனிங் கொடுங்க, கேங்மேனுக்கு வந்திருக்கு, அவர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அவனுக்கு போல்டும் தெரியல, கம்பமும் தெரியல. கம்பம்னா என்னான்னு கேட்குறான். முதல்ல இரும்பு கம்பமா சிமெண்ட் கம்பமா, எவ்வளோ நீளம், எவ்வளோ அடின்னு தெரியல. இவனை நாளைக்கு இன்டர்வியூவில் செலெக்ஷன் பண்ணால் எப்படி அவன் வேலை செய்வான்? ஒரு மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆனால் ஒரு ஒயர்மேனு ஃபோன் பண்ணுறாரு அந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு, தம்பி கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சான், போய் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பீஸ் போடு. ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லாமல் வாழ்கிற மக்களுக்கு இவ்வளோ நாளாக வெளிச்சத்துக்கு வர முடியாமல் இருக்க ஒப்பந்த தொழிலாளியோட இருட்டோட வாழ்க்கை என்னென்னு தெரிய மாட்டேங்குது. பேங்க்காரனுக்கு வந்து சம்பளம் இல்லைன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. பேங்க் போகலாம், தமிழ்நாடு போகலாம், ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. பஸ்ஸுக்காரனுக்கு வந்து ஒப்பந்த தொழிலாளர்களும் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறான். ஒவ்வொருத்தரையும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் மின்சாரத்துறையில் இருக்க ஒப்பந்த தொழிலாளிக்கு மட்டும் யாரும் ஆதரவு கொடுக்கறதில்ல. நாமளே தான் போராடுறோம், நாமளே தான் முன்னேறோம். ஏன் நம்மளுக்கு யாரும் ஆதரவு கொடுக்கறது இல்லையா? மின்சார வாரியத்தில் இருக்க ஒப்பந்த தொழிலாளி யாரும் கண்ணுக்கு தெரிகிறது இல்லையா? இல்லை தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துக்கிறாங்களா? இந்த ஊடகங்களும் பத்திரிகையும் எல்லாத்துக்கும் ஆதரவு.